அன்பிற்கினியவர்களே, வணக்கம். தந்தையாம் கடவுளின் முன்னறிவிப்பின்படி இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியவும் அவரது இரத்தத்தால் தூய்மையாக்கப்படவும் நீங்கள் தூய ஆவியால் இறை மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள். 1 பேதுரு 1:2 நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள். 1 பேதுரு 1:5 உங்கள் மனம் செயலாற்ற தயாராயிருக்கட்டும். அறிவு தெளிவுடையவர்களாயிருங்கள். 1 பேதுரு 1:13 உங்களை அழைத்தவர் தூய்மையுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையிலெல்லாம் தூய்மையுள்ளவர்களாய் இருங்கள். 1 பேதுரு 1:15 நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இவ்வார்த்தையே உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நற்செய்தி. 1 பேதுரு 1:25 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். ஜூலை 26 வியாழக்கிழமை இன்று தூய கன்னிமரியாவின் பெற்றோரான புனிதர்கள் சுவைக்கீம் அன்னம்மாள் இவர்களுடைய விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் 13:10-17 முடிவுள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் சீடர்கள் அவர் அருகே வந்து, ஏன் அவர்களோடு ஓமைகள் வாயிலாக பேசுகின்றீர் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம் மறுமொழியாக கூறியது, விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. உள்ளவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவார். மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. இதனால்தான் நான் அவர்களோடு ஓமைகள் வாயிலாக பேசுகிறேன். இவ்வாறு ஏசாயாவின் பின்வரும் இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறுகிறது, நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கிறார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன். உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்செய்தி. அன்பிற்கினியவர்களே, வணக்கம். இன்று அன்னிமரியாவின் பெற்றோரான சுவைக்கீம் அன்னம்மாள் இவருடைய திருவிழாவை நினைவு கூறுகின்றோம். இறைவனின் தாயை பெற்றெடுத்த புண்ணியவான்கள் அவர்கள். அன்னிமரியா எவ்வளவு பாக்கியத்தை பெற்றாரோ அதே இறையருளில் அவரின் பெற்றோர்களும் பங்கெடுத்தது கடவுளின் மாபெரும் கிருபையாகும். அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். விண்ணரசின் திட்டத்தில் பங்கெடுக்கக்கூடிய பாக்கியம் இதுபோன்று யாருக்கு கிடைக்கும்? எடுத்து வைத்திருந்தாலும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அல்லவா? கடவுள் யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் என விரும்புகிறாரோ அவரது விருப்பத்திற்கு ஏற்ற அளவே தகுதியானவர்களுக்கு கிடைக்கும். இல்லையென்றால் நமது கண்கள் பார்க்க வேண்டியதை பார்க்காது, நம் காதுகளும் கேட்க வேண்டியதை கேட்காது. கடவுளை விட்டு தொலைவில் இருக்கும் மனம் கொழுத்து போய்விடும். தெய்வ பயம் இல்லாத இடத்தில் ஞானம் இராது. கடவுளின் ஞானமே இதற்கான தகுதியை தந்து
வெளிப்பாடு தரும், அருளை தரும். கடவுள் தகுதியானவரை தேர்ந்தெடுத்து விண் மறைபொருட்களை காண, காதுகள் கேட்க, பேறுகளை தருகின்றார். இறைவாக்கினர்கள் நேர்மையாளரே காண கொடுத்து வைக்கவில்லை, ஆனால் இயேசு அதை மிக எளியவருக்கு ஏற்றதாய் எளிமைப்படுத்தி அவர்கள் காண அருள் கூர்ந்தார். நமது தகுதி உலக பெருமைகள் அந்தஸ்தில் அல்ல, இயேசுவோடு இணைந்த எளிய வாழ்வே இறை அனுபவம் பெற வலிமையையும் தகுதியையும் தரும். ஜெபிப்போமாக. கருணையுள்ள தெய்வமே, உம்மை காண உமது வார்த்தைகளின் மேன்மையை உணர அருள் தாரும். ஆமேன். அமைகின்றன உன் அருள் கூடைகள். உன் அருள் கூடைகள்.